friends, welcome back to AG's Vlog. ஒன்று வந்து ஸ்டெயின்ஸு, இன்னொன்று வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ். நான் சென்ட் ஃப்ரான்சிஸில் தான் படித்தேன். சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பெரிய கேன்டீன் இருக்கும், பெரிய ஸ்டேஷனரி இருக்கும். எங்கள் அப்பாட்ட 500 ரூபா வாங்கிட்டு அப்போவே போய் பேல்பூரி அப்புறம் சோடா, இது ரெண்டும் செம்மையா இருக்கும். இப்போ வரையும் அதை நினைச்சாலே எனக்கு வாயில எச்சி ஊறும். வெனஸ்டே வெனஸ்டே சிக்கன் பிரியாணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. நான் வந்து காசு வாங்கிட்டு போய் வெனஸ்டே வெனஸ்டே நான் வந்து இதில் தான் சாப்பிடுவேன், கேன்டீனில் தான் சாப்பிடுவேன். அப்போவே எப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணி போய் சண்டை போட்டு கூட்டத்தில் உள்ளெல்லாம் போய் பரண்டு உருண்டு கீழெல்லாம் வந்து போய் பிரியாணி டோக்கன்லாம் வாங்கி நான் பிரியாணி சாப்பிடுவேன். ஸோ அந்த ஸ்கூல் சம்மர் ஸ்கூல். நெக்ஸ்ட் வந்து 11th 12th ஹையர் செகண்டரி வந்துட்டு நான் இங்கே சென்ட் மேரிஸில் படித்தேன். சென்ட் மேரிஸ் வந்து எங்கள் அப்பா படித்த ஸ்கூல், அதனால நான் அங்கே தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி என்னையும் என் தம்பியும் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நான் வந்து பக்கத்தில் நிறைய ஸ்கூல் நல்லா சொல்ல மாட்டேன், பட் வந்து இன்னும் நான் வந்து இப்போ கேட்டோம் எங்கள் அப்பா வந்து நீ அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தூக்கிட்டு போய் அங்கே போட்டாங்க. ஸோ 11th 12th அங்கே படித்தேன். கொஞ்சம் ரொம்ப ஓவராக செட்டப் பண்ணிட்டேன் நான் போல்.
ஸ்டடிஸ் அப்படி ட்ரைனிங் வந்து கம்மியாயிடுச்சு. சரி, நான் எங்க அப்பாவுக்கும் எனக்கும் வந்து ஆசை வந்து முக்கியமா எங்க அப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து எம்பிபிஎஸ் இல்ல பிடிஎஸ் அது உனனி சித்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் வேல தான் போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ சரின்ட்டு கொஞ்ச நாள் அருள் இன்ஸ்டியூட்ல நீட் கோச்சிங் போயிட்டு இருந்தேன். ஐயோ, அந்த நீட் கோச்சிங்கா படிக்கிறதுக்கு வச்சிருக்காங்களோ இல்லையோ, ஏசி குப்பு குப்புன்னு அடிக்கும், அப்படியே நமக்கெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் இப்படினால ஃப்ரெண்டா எனக்கு வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் ஃப்ரெண்ட்ல தான் எப்பயுமே எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ல தான் உட்காருவேன். அப்படியே ஒத்தருவோம், எனக்கு சார் ஆஃப் பண்ணுங்க, மேம் ஆஃப் பண்ணுங்கன்னு பின்னாடி முன்னாடி எல்லாரும் கத்துவாங்க, அவங்க எங்களுக்கு காத்து வரல அப்படின்னு சொல்லி போட்டு போவாங்க. அப்படியே கையெல்லாம் உறைஞ்சிரும். 3 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் அது சாட்டர்டே சண்டேஸ். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு கிளாஸே கவனிக்க முடியாது, எங்க யாராலுமே கிளாஸ் கவனிக்க முடியாது, பிகாஸ் ஏசி செம்மையா இருக்கும் பட் கோச்சிங் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் அந்த நடுவில் குவிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட ஹையர் செகண்டரி ஸ்டடிஸையும் என்னால் வந்து பேர் பண்ண முடியல, ப்ளஸ் நீட் வேற பேர் பண்ண முடியல, எனக்கு அந்த அளவுக்கு உண்மையும் இல்லை டேடி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் முடிப்போம், 12th முடிப்போம், முடிச்சுட்டு நம்ம வந்து 1 வருஷம் உட்காந்து நம்ம இன்ஸ்டியூட் போய் அதில் பாஸ் ஆகி நம்ம எம்பிபிஎஸ் வழியாக போகலான்னு சொன்னால் எங்கள் அப்பா வந்து நீ ஆல்ரெடி உனக்கு வயசாயிடுச்சு, நான் இது இன்னொரு 1 வருஷம் நான் உனக்கு வீட்டில் உட்கார வச்சு இந்த வேலைலாம் பார்த்துருந்தோம் சுத்தமாக வயசு இல்லாமல் போயிடும், அதனால நீ பரவாயில்ல நீ வந்து ஃபிசியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபிசியோதெரப்பி சேர்த்தாங்க. ஃபிசியோதெரப்பி வந்துட்டு எம்பிபிஎஸ் அளவுக்கு ஈக்குவல் இல்லைனாலும் ஃபிசியோதெரப்பியும் வந்து ரொம்ப சூப்பர் கோர்ஸ். இப்போ வந்து இன் ஃபியூச்சர் இந்த ப்ரெசண்ட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி இப்போ வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது, ரொம்ப வளர்ற ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தா அதுவும் மெடிக்கலில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிஓடி, ஆக்சுவலாக ஆக்கியூபேஷனல் தெரப்பி வந்து என்ன எஸ்ஆர்எம்ல போடுறதா இருந்தது, அது வந்து மாறி மாறி அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து எம்பிபிடி சேர்த்துட்டாங்க. எந்த காலேஜும் நான் சொல்லக்கூடாது, அதனால் இதுவும் ஒரு சூப்பர் காலேஜு, என்ன பிபிடி சேர்த்தாங்க ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பி செகண்ட் இயர் நான் படிக்கிறேன். நான் பண்ண கூத்துலாம் என்ன சொல்லலாம், இப்போ ஸ்கூல் டைமோட காலேஜ் டைம்ல கூத்து ஜாஸ்தியாவே பண்றேன். கூத்து படிக்கிறதை விட கேண்டீன்ல தான் அதிகமா இருக்கியா மாமா? அப்படியே சொல்லலாம், கேண்டீன்ல தான் அதிகமா இருப்பேன். எனக்கு வந்து எங்க அப்பா வந்து கூகுள் பே கொடுத்துட்டாரு, அந்த கூகுள் பே எல்லாம் சரி கையில காசு இருக்கவே இருக்காது, ஏன்னா நாங்கள் கேன்டீன்ல அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்கள் கேன்டீன்ல பிரியாணி சாண்ட்விச் பீஸா ஒருத்தவங்களுக்கு என்ன இங்கே கருகிற வாழ்தான் அடிக்குது எனக்கு இந்த பக்கம் இதெல்லாம். அப்புறம் சில்லி சிக்கன் வேற என்ன ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் லாலிபாப் லாலிபாப் சிக்கன் இது சத்தியமா ப்ராமிஸா இருக்கும். நான் வந்து திண்டு வந்து சொல்லுவேன் இதெல்லாம் மறந்து, ஆமா நான் திண்டு திண்டு வந்து எங்க அம்மா வெறுப்பேச்சிடறேன், நான் இங்கே சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டேன் வெறுப்பேச்சேன், சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா மத்தியானம் தான் சாப்பிடணும்லாம் இல்ல, அவங்க எப்ப போனாலும் அவங்க வந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால இந்த டைமிங்க்கு தான் இந்த அதெல்லாம் காசு கொடுத்து தேச்சு கொடுத்தா ஃப்ரீயா கொடுப்பாங்க. சோ ஃப்ரீ எல்லாம் கிடையாது, காசு கொடுத்துதான் நான் சாப்பிடணும். காசு வந்து அவ்வளவு ஜாஸ்தி எல்லாம் இல்ல, ரொம்ப கம்மி தான், அதனால நாங்க சாப்பிட்டுருவோம். நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் தானே, கீழே போயிட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு கேன்டீன் போயிட்டோம் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்டுருவோம். சிக்கன் எங்களுக்கு சிக்கன் இல்லைன்னா பன்னீர் இது ரெண்டும் இல்லைன்னா சோரே இறங்க மாட்டேங்குங்க. இப்பெல்லாம் நாமும் காசு சேர்த்து வைக்கணும், ஐயோ அனாவசியமா செலவு பண்றோம்டி வேணாண்டி அப்படின்னுவோம். ஆனா கீரை போனோட எங்களுக்கு அப்படியே மைண்ட் மாறிடும், ஒரு கோக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம், அப்புறம் வந்து இன்னொருத்தி கேட்பா ஏ சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணலாம், சரி வா ஆர்டர் பண்ணலாம். சில்லி சிக்கன் பன்னீர் இல்லாம சாப்பாடு இறங்கவே இறங்காது. ஸோ என் டெய்லி இல்லைனாலும் வாரத்துல 6 நாள் காலேஜ் வைப்பாங்க, சரி 5 நாள் வச்சுக்கோங்க, 7 நாள் சாப்பிடுவீங்க, டெய்லி இல்லைனாலும் 4 நாள் சாப்பிடுவோம், 1 நாள் நாங்க பேலன்ஸ் மிச்சம் வச்சுப்போம். ஏன்னா 1 நாள் நம்ம எங்களுக்கு காசு இருக்காது, நாங்க இந்த டேடி போன் பண்ணி கேட்டா நாய் மாதிரி குழப்பறதுனால நான் வச்சிருவேன். ஸோ வந்துட்டு மேக்சிமம் கேன்டீன் ஃபுட் சூப்பரா இருக்கும். அதுவரை கிளாஸ் கட் அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லை, அதாவது காலேஜ்ல இல்ல ஸ்கூல் டைம்ல இருக்கு. ஸ்கூல் டைம்ல 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிட்டு ஸ்பெஷல் கிளாஸ், அதாவது பப்ளிக் எக்ஸாம் அப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் அப்போ இன்னும் கொஞ்ச நாள் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நான் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்துட்டு நான் போறேன், என் ஃப்ரெண்டு ஏ வாடி வெளியில போலாண்டி யாருக்கும் தெரியாதுடி அப்படின்டா, நமக்கு என்ன வாங்க போலாம் போய் கிளாஸ் சும்மா தானே இருக்க போறோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலா போனோம். மணி
மாட்டிக்கிட்டு எங்க பிரின்சிபலா வந்துட்டு அச்சா போச்சா அப்படின்னு கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஓகே மாட்டிக்கிட்டா கூப்பிடு அப்பாக்கு போன் பண்ணி டேடி கிட்ட, டேடி நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில இருக்கேன் டேடி. நீ எப்படி ஃப்ரெண்ட்ஸோட வெளில விட? ஏன்னா அப்ப ஆனா அந்த டைம் வந்துட்டு நானும் என் தம்பி எங்க பாட்டி தாத்தாலாம் மட்டும்தான் கோயம்புத்தூர்ல இருந்தோம். அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சோ நான் கால் பண்ணி மாதிரி மாட்டிக்கிட்டோம், நீ தாத்தா வந்து இப்போ டேடின்னு உடனே இவர் வேற சமத்திட்டு நான் வந்து என்னவா எதுவும் பேச முடியாது, தப்பு பண்ணி வச்சுட்டு வாங்கலாம் செய்யணும். சரி ஓகே நீ தாத்தா மட்டும் அனுப்பு சொல்லிட்டு எங்க தாத்தா வந்தாரு. என் தாத்தா வந்து சரி நான் இனிமேல் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அதனால அப்போ கட்டாச்சு, அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல கட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் கட்டடிக்கிறதெல்லாம் பண்றதே கிடையாது பண்ணவும் மாட்டேன் இனிமேல். எது அதனால இப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன் அப்படின்னா, டேடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறேன் ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் ஆகும் 1 hour லேட் ஆகும், சரிடா அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. ஏன் திட்டுத்தனமா நம்ம போவோமே? ஓகே அதுவும் பெரிய தப்பு என்னன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட்ல பண்ணது, 10th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு என்ன வயசு, 15 வயசு இருக்கும், 15-16. அது பெரிய தப்பு, அதை மாட்டிக்கிட்டேன். பட் ஓகே நான் இதுக்கப்புறம் வந்து திருந்திட்டேன். ஸோ இப்பதான் வந்து கட் அடிக்கிறதா. அதே மாதிரி காலேஜ்ல கட்லாம் அடிக்க மாட்டேன். பிரேக் எல்லாம் விட்டாங்கன்னா கீழே ஓடி போயிருவோம். பிரேக் விட்ட உடனே ஃபர்ஸ்ட் எங்க மூணு பேர் தான் எழுந்திருப்போம். நான் 3 பேர் போயிட்டு கேன்டீன் போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா மெதுவா மேலே ஏறி வருவோம். இதெல்லாம் தான் நான் வந்து பண்ண கூத்து. வேற என்ன டேடி நான் கூத்து பண்ணிருக்கேன்? அவ்வளவுதான், வாய் பேசுவேன். லிட்டரலா நான் ரொம்ப வாய் அடிச்சுட்டே இருப்பேன். வாய் சும்மாவே இருக்காது, வீட்லயும் சும்மா இருக்காது, காலேஜ்ல சுத்தமாவும் சும்மா இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சொல்லவே வேணாம். ஏதாவது ஒண்ணு வாய் அடிச்சுனே இருப்பேன், இல்லைன்னா ஏதோ பேய் கதை சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ பயமுத்திட்டு இருப்பேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப வாழ்த்துத்தனம் பண்ணுவேன் நான். இதுதான் பேசிக்கா வந்துட்டு ஆரோக்கியா கிரேசியா அப்படின்னா இதுதான். சிம்பிளா சொன்னா வாயாடி, அவ்வளவுதான். சோ பேசிக்கா நீங்க கேட்ட கேள்விஸ்க்குலாம் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இனிமேல இதான் வந்து வேற ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு 10-20 questions சேர்ந்துட்ட பிறகு திருப்பி நான் வந்து செகண்ட் பார்ட் Q&A செகண்ட் பார்ட் நான் போடுறேன். ஸோ இதோட என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.